வா வா போலாம் வா பரவாயில்ல சேதுனே சொல்றேன்ல ஓவரா ஜுரம் அடிக்குதுண்ணே இந்த ஜுரத்தில் வந்தீங்கன்னா அப்புறம் சாவுதான் டேய் சிட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரும் தேடிட்டு இருக்கிற ஆளு நான் இந்த ஜுரம் ஒன்றும் என்னை சாகடிச்சிடாது வா பாண்டியா கேட்க மாட்டீங்களே ஏய் வண்டியரா வாசு சேட் சேது திரிசூலம் ஸ்டேஷன் வேண்டாம் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் நேராக உள்ள வந்துரு இன்னும் 1 ஹவர்ல அங்கே இருக்கணும் நீ மட்டும்தான் வரணும் புரியுதா விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி கையில் விலங்கு போட்டு அடிச்சு திருத்திரும் இழுத்து போலாமா? வேண்டாம், இங்கே போட்டாளு அன்பு. அவனை இங்கே போட்டாளான்பு. சேது, நடப்பது மூலமா சொல்லி அனுப்பிச்சல. எல்லாத்தையும் விட்டுட்டு ஊர் போய் சேருன்னு. அப்ப நீ கேட்கல, இப்போ சாக போற. இல்லைன்னா உன்னை உள்ள தள்ளான்பு. நாலஞ்சு பெரிய தலைங்களோட பேரை சொல்லுவான். அவங்கள தூக்கலாம். இவன் பின்னாடி ஒரு பெரிய கஸ்டமர்ஸை போட்டுமே இருக்கு. ஏ, யாருக்கு ஒன்றும் பெரிய தலைங்களோட பேரா? அருள், இவ
நீ தூத்துக்குடியில வந்திருக்க கூடாது. பாண்டியான்னு ஒருத்தன் இருந்தான் கூட எனக்கு தெரியாது. பதில் சொல்லி ஆகணும் உடனே. சிட்டியில் இருக்கிற எல்லா போலீஸ்காரன் நடுங்க ஓடி போய் ஒழிஞ்சுக்கணும்.
அந்த அளவுக்கு பயங்கரமான விஷயம் நடக்கணும். இப்போ முதல் நாளை காத்தால சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அன்புச்செல்ல வீட்டுல யார் இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் எங்க இருந்தாலும் சரி, அவன் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி பொனாட்டி பிள்ளைங்க யாருமே இருக்க கூடாது. செய்தவனுக்காக இது நடக்கணும். இது நடக்கும்போது அன்புச்செல்ல நான் பேசணும், அவன் கதிரை அனுபவம் நான் கேட்கணும். எப்படி பண்ணலாம் பாஸ்? பண்ணலாம் பாண்டியா, பண்ணலாம். பாண்டியா நீ சொல்றவங்க யாருமே அவனுக்கு இல்ல. அன்பு செல்வன் ஒரு தனியான், மத்தவனு வேணா அடிக்கலாம், அவனுக்கு ஒரு டீம். அன்பு செல்வன், அருள், இளமாறன், ஸ்ரீகாந்த் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பானுங்க. அவனுங்களை வேணா அடிக்கலாம். இல்ல பண்ணலாம் பாண்டியா, பண்ணலாம். நான் பாத்திருக்கேன், ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு அவன் கமிஷன் வாசல நின்று ரெண்டு பேரும் பேசிருந்தாங்க. நான் பார்த்தேன், நிச்சயமா தெரியும், அது அவனோட டவு தான். சாரி, போன வாரம் ஃபுல்லாக பிஸியாக இருந்துட்டேன். பேப்பர் பார்த்து தெரிஞ்சுட்டேன், இப்போ ஃப்ரீ ஆகிட்டீங்களா? டோட்டலி. திஸ் இஸ் ஸ்வாதி. ஹாய். ஹலோ ஸ்ரீகாந்த். ஹலோ. ஹலோ. கம். ஹலோ பாண்டியா, ஃபோன் பண்ண. இதான் என்னோட ஹைட் அவுட். யூஸ்வலாக வீட்டுக்கு யாரையும் கூப்பிட்றதில்ல, எனக்கு இங்கே தனியாக இருக்க தான் பிடிக்கும். இனிமேல் உனக்காக இந்த ரூல் நான் மாற்றிக்கணும். மாற்றிக்கிறேன், இல்லை மாற்றிட்டேன். ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்கு? யூஸ்வலாக கர்டன் ஜன்னலாம் திறக்கிறதே இல்லை, எனக்கு இருட்டாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். இப்போ தான் நல்லாயிருக்கு. இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லலை, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். இனிமே உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்க போது பாருங்க. இங்க உட்காரலாமே. மாதர் போஸ் அடிக்கே சேது காட்டி கொடுத்தால எங்க ஸ்கூல்ல நம்ம குழந்தைகளுக்கு ஈஸியா அட்மிஷன் கிடைச்சிரும். முன்னாடி அப்ளை பண்ண வேண்டாம், டொனேஷன் எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்க லைன்லயே நிக்க வேண்டாம். அப்புறம் நான் ஒரு குவாலிஃபைட் மேத்தமெட்டிஷியன். சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஒரு கணக்கு மேதை. நம்ம குழந்தைங்கள வெளியில் மேத்ஸ் டியூஷன் அனுப்ப வேண்டாம், நீங்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துப்பேன். கணக்கு ரொம்ப முக்கியம் இல்லை? அப்புறம் நான் நல்லா பாடுவேன், கிளாசிக்கல் மியூசிக் கற்றுருக்கேன், எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியும். சத்தியமா? அப்புறம் சின்ன வயசில் நான் ரொம்ப குண்டாக இருப்பேன், இப்போ டயட் எக்சர்சைஸ்னால இப்படி இருக்கேன். உள்ளியா? ஆமா உள்ளியா. டயட்டை விட்டேன்னு வைங்க, அப்புறம் உங்களுக்கு மெத்தையே தேவைப்படாது, அப்பப்போ நானே மெத்த மாதிரி ஆயிடுவேன். இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? நான் இங்கதான் இருந்தேன், நீங்க தான் என்ன பார்க்கல. கூட வாழ ஆரம்பிக்கும் போல் இருக்கு. ஹலோ அன்பு, அருள் பேசுறேன். அன்பு, வாஷு சைட் வீட்டில் பூந்து அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வெட்டி சாச்சிருக்காங்க. பயங்கர போடுறோமா, அருவாள் கட்டியில் வெட்டியிருக்காங்க எல்லாரையும். திஸ் பிளேஸ் இஸ் ஒன் பிளடி மெஸ் அன்பு. நான் அங்கே இருந்தா பேசுறேன். அஞ்சு பேரை கொண்டிருக்காங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அண்ணன், வாஷுவை மட்டும் அப்படியே அடிச்சு போட்டு போயிருக்காங்க. யாரு? சேதுவோட ஆளுங்க நினைக்கிறேன். வாஷுவை வேற ஒரு இடத்துக்கு மாத்தணும் இல்லை, அந்த இடத்துக்குள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. இந்த இடத்த பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இன்ஃபர்மேஷன் போயிருக்கேன். நோ வே. சரி ஓகே, ஐ கால் யூ பேக். ஓகே.
ஹலோ அன்புசெல்வன். யா யாரு? ஏய் பெரிய மடா நீ, பெரிய போலீஸ் ஆஃபீஸர் கூட நீ. யாரு? உன் பேர் சொல்ல. வாஷர் பத்தி செய்து வச்சா உனக்கு அவன் வீட்டு செவத்துல இருக்க ரத்த கரையை தொடச்சுக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும். ஏசிபி, நீ உன் வாழ்க்கையில பண்ண பெரிய ஒரு தப்பு அன்னைக்கு செய்ததை சுட்டுக்கொண்டது. ஒரு நாய சொல்ற மாதிரி சுட்டுக்கொண்டல, அதுக்கு நீ பதிலுக்கு பதில் சொல்லி ஆகணும்டா. விஷயத்துக்கு வா. ஏய் நான் இப்ப சொல்ற கேட்டுக்கூடா, நீ பயப்படுடா, நீ அழுவடா, உனக்கு வலிக்கும்டா. பாக்கலாமடா, இந்த போலீஸ் வேலைக்கு நீ வந்திருக்க கூடாது. கதறி கதறி அழுவடா. இப்போ வீட்டுல உங்க உட்காந்துருக்கல ஒரு பொண்ணு, அது அழகான இருக்கா? உன் கண்ணு மேல அவளை தூக்கண்டா. அவளை தூக்கிட்டு போய் வச்சு, உன்னை அலைய விட்டு, உன்னை அழ வச்சு, அவளை அனுபவிச்சு அவன் பொடத்தை வீட்டுக்கு மேல தூக்கி போடண்டா. அவளையும் சேதுவை கொண்டு போக கூட இருந்தாலும் அந்த போலீஸ்காரனுங்க, அவனுலையும் காலி பண்ணண்டா. நடக்கும் வேண்டாம், நாடகத்திற்கு வேண்டாம், கோஷத்திற்கு வேண்டாம், காதலுக்கு வேண்டாம். இந்த முகம் யாருக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். இந்த முகத்தாலப்பட்ட அவமானம் போதும்.